Hi students, welcome to our channel MBBS and BDS counseling பத்தின ரெகுலரான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தமிழ்நாட்டில் MBBS and BDS counseling process ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு டே டூ. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்து முடிஞ்சது. இதுவே மூணு நாளில் நடக்கிற மாதிரி இருக்குது பிளான் பிரகாரம். ஸோ இன்றைக்கி டே டூ. ஸோ 7.5 ரிசர்வேஷனில் ரிமைனிங் இருக்கிற சீட்ஸுக்கும் இன்றைக்கி கவுன்சிலிங் நடந்தது. ஸோ அதுக்குண்டான டீட்டெயில் வீடியோ நம்ம ஸ்டேட் வேகன்சி லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்களோடவே சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு உண்டான சீட்ஸ் ஃபில்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ ஸோ அவங்க எல்லோரும் வந்து உங்களோட லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .org அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நியர்லி வந்து 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிஃபர் பண்ணியிருக்காங்க. 7 சீட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா 7 சீட்ஸ் தான் ஃபில் பண்ணுறாங்க. இந்த 7 சீட்ஸுக்கு 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த 51 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் யார் யார் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, உங்களோட நேம் இருக்கா என்னன்றதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து சென்னை நேரு ஸ்டேடியம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே கவுன்சிலிங் நடக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து யார் யாருக்கு நடந்ததுன்னா டே டூ கவுன்சிலிங் வந்து 7.5 ரிசர்வேஷன் இருக்கிற ரிமைனிங் சீட்ஸும் தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான சீட்ஸும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ்லேயும் 5% ஆஃப் சீட்ஸ் வந்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உண்டானது நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 10 சீட்ஸ் இருக்குது, அது நடக்கலாம். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க பீப்புள் எல்லோரையும் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ கெட் ரெடி.